உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அக்கா பண்ணதும் தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவ இப்படி தப்பு பண்ற பொண்ணு இல்லைன்னு உங்க அம்மாக்கு தெரியாதா? ஏன் அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க? இப்படி ரெண்டு பேரும் பதில் சொல்லாம நின்னுட்டு இருந்தா என்னதான் பண்றது சொல்லுங்க. துர்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அந்த விஷயத்த உங்க அம்மா முகத்தை பார்த்து சொல்ற தைரியம் எனக்கு இல்லை. இதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. சக்தியை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போகும்போது எங்க வீட்டில் வக்கீல் இருந்தாரு. அம்மா ரொம்ப கட்டாயப்படுத்தவும் கட்டாயப்படுத்தவும் என்னாச்சு சொல்லுங்க. கட்டாயப்படுத்தவும் பரவாயில்ல வெற்றி, என்னவா இருந்தாலும் சொல்ல. நான் வழி இல்லாம டைவர்ஸ் பேப்பர்ல நான் கையெழுத்து போட்டுட்டேன். வெற்றி, எப்படி உங்களால அப்படி கையெழுத்து போட முடிஞ்சது? ரொம்ப கூலா வந்து சொல்றீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் வெற்றி? இத சொல்லதான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? உங்க அம்மா தப்பு பண்ணாலும் நீங்க சக்தி மேல நம்பிக்கையதா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எப்படி வெற்றி டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடலாம்? எங்க அம்மா துப்பாக்கி எடுத்து அவன் நெத்தி பொட்டில் வச்சு நான் மட்டும் கையெழுத்து போடலனா ஷூட் பண்ணி செத்துருவேன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. வெற்றி, உங்க அம்மாக்கு ஏன் அவ்வளோ பிடிவாதம்? துர்கா, இது பெரியவங்க விஷயம், இரு நான் பேசிக்கிறேன். இப்போ என்ன, டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டேன் அவ்வளவுதானே? இதுக்கே நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியாக்கா? வெற்றி டிவோர்ஸ் பேப்பர்ல சம்மதம்னு கையெழுத்து போட்டிருக்காரு. உனக்கும் வெற்றிக்கும் இதுக்கப்புறம் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடும்க்கா. துர்கா, எனக்கும் வெற்றிக்குமான பந்தம் வெறும் பேப்பர்லயா இருக்கு? அதெல்லாம் விட பெருசடி எங்கெல்லாம். இதெல்லாம் பேசி கேட்கும் போது நல்லாதான் இருக்கு. ஆனா டிவோர்ஸ்னு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இந்த உலகம் உன்னை வேற மாதிரி தான் பார்க்கும். அக்கா சொல்றத கேளு, இதெல்லாம் வேண்டாம். இப்பவே வா, நாம் இந்த பிரச்சனைய என்னன்னு பேசி முடிச்சிடலாம். என்ன நடந்துச்சுங்கிற உண்மையெல்லாம் ரங்கநாயகி அம்மா கிட்ட போய் சொல்லிடலாம், அவங்க புரிஞ்சுப்பாங்க. சக்தி அக்கா, இப்ப நீ போய் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல போறியா இல்லையா? விடு துர்கா, இவ பிடிவாத நமக்கு தெரிஞ்சது தானே. ஆனாலும் நீங்க டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டீங்க வெற்றி. கையெழுத்து போட்டதை என்னாலே தாங்கிக்க முடியல. அதனால்தான் என் கைய நானே டோர்ல வச்சு நசுக்கிக்கிட்டேன். சரண்யா, வெற்றி எங்க? அவனுக்கு தான் இத மெயினா கொடுக்கணும். ஏன் கத்துற சரண்யா? அவ ஏதோ சந்தோஷமா இருக்கா, அதுக்காக தான் ஸ்வீட் கொடுக்கறா. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? வெற்றி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டது எனக்கு மட்டும் சந்தோஷமான விஷயம் இல்லத்த, இந்த வீட்டுக்கே சந்தோஷமான விஷயம். அதுக்காக தான் இந்த ஸ்வீட். வெற்றி, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. எடுத்துக்கோ வெற்றி. ஏய், நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன், பேசாம போயிடு. என்ன வெற்றி கையில கட்டு. ஏய் விடு. என்னாச்சு வெற்றி? அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அம்மா ஒண்ணு இல்லம்மா. எப்படி அடிபட்டுச்சு? கார் டோரை சாத்தும் போது கைவிரல் நசுங்கிருச்சுமா? பார்த்தா ஒன்னும் அப்படி தெரியலையே வெற்றி.
ஏண்டா டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டோன்ற கோவத்துல நீயே கதவுல உன் விரல விட்டு நசுக்கிக்கிட்ட மாதிரி தெரியுதே. ஆமா, நான் தான் நசுக்கிக்கிட்டேன். எனக்கு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுறது சுத்தமா பிடிக்கல. என் மேல எனக்கே கோபம் வெறுப்பு, அதனாலதான் நசுக்கிக்கிட்டேன். இப்ப என்ன அதுக்கு? என்னடா இப்படி எல்லாம் பண்ற? இங்க பாரு, உன் நல்லதுக்காக தான்டா இதெல்லாம் பண்றோம். இது கூட உனக்கு புரியலையா வெற்றி? எதுமா நல்லது? எனக்கு புரியல, எது நல்லதுன்றீங்க? சக்தி மாதிரி ஒரு பொண்ணோட வாழ வேணா, டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்றது ஏன் நல்லதுக்கா? நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னா உடனே துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுட்டுக்கு வேணும் மிரட்டுறது, இது என் நல்லதுக்கா? அவ கர்ப்பமா இருக்காடா. அந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட பொண்ணு கூட நீ ஏண்டா வாழணும்? என்ன வெற்றி, நீ பதில் சொல்லு. இந்த பிரச்சனைக்குலாம் யார் காரணம்? அத்தையா? சக்தி தானே? நீ நீதான் காரணம். உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன், இப்ப இந்த வீட்டுல இருக்கிற வர இந்த வீட்டுல ஒரு நல்ல விஷயமே நடக்கவே நடக்காது. என்னையே வெற்றி திட்டுற? நானே ஒரு அப்பாவி. ஏய், ஏதாவது சொல்லிர போறேன். வெற்றி, எனக்காக இந்த ஸ்வீட்டாவது எடுத்துட்டு போ. வெற்றி வெற்றி, என்னடா ஏண்டா? மா, எனக்கு மூடு சரியில்லைம்மா, நான் தனியா இருக்கணும். இங்க பாரு, அம்மா கூப்பிடுறல்ல, இங்க வா. இல்லம்மா, திரும்ப அவ ஏதாவது பேசுவா. நான் இப்ப இருக்கிற நிலைமையில என்ன பண்ணுவோம் எனக்கே தெரியாதுமா. டேய், அவ எதுவும் பேச மாட்டான். நீ வா இங்க. வெற்றி, நீ இப்பவே போன் பண்ணு, சக்தியை நான் வீட்டுக்கு வர சொல்றேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.